بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله ولا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக இங்கே குளிமிருக்க கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் உங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைப்பை தான் உங்களுக்கு மத்தியில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். உலகத்தில் எந்த மனிதரும் நண்பன் இல்லாமல் வாழ்வதில்லை, அப்படிதானே? யாருக்காச்சும் நண்பர்களாக இருக்கீங்களா? கிடையாது. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பற்ற ஒரு வீணைக்கு சமம். நரம்பற்ற வீணைக்கும் விறகு கட்டைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எதுவும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த நட்பு என்ற அம்சம். இதை பற்றி இஸ்லாம் மிக விரிவாக பேசியிருக்கிறது. மிக முக்கியமான அம்சமாக இஸ்லாம் இதை சொல்கிறது. எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இதை பற்றி சொல்கிறது. சிலர் சொல்வார்கள், நான் முன்னாடிலாம் வந்து ரொம்ப இபாதத்தாக இருந்தேன்பா, இப்போ நான் வந்து கொஞ்சம் இதாகிட்டேன். ஏன்னு பார்த்தா வெளியூருக்கு போயிருப்பார், சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலையின் காரணமாக மாறியிருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் நான் வந்து ஜாஹிலில் இருந்தேன், அறியாமையில் இருந்தேன், தவறுகளில் செய்திருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நான் இபாதத்து சாலியாக சாலியினாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு காரணத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் இந்த ரெண்டு விஷயத்துக்கும், எது? நட்பு வட்டாரம். நட்பு வட்டாரம், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு வட்டாரம் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்படிதானே, எதுக்காக மாறினாங்கன்னு பார்த்தா அதுக்காக தான் மாறியிருப்பாங்க. அப்படி நம்ம வந்து இந்த நட்பு வட்டாரத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். மூன்று வகையான நண்பர்கள் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் வகையான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் அப்பாவியான நண்பர்கள். அப்பாவியா இருப்பாங்க, அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை மாட்டி விடுவதற்கு தயாராக இருப்பாங்க. இவங்க அப்பாவியான நண்பர்கள். இன்னொரு வகையான நண்பர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் கெட்ட நண்பர்கள். எப்ப பார்த்தாலும் நம்மளை வந்து தீமையின் பக்கமே வழி நடத்தி கொண்டு செல்வார்கள். இவர்களிடத்திலிருந்து கட்டாயமாக வாஜிபாக நாம் இவர்களிடத்தில் விலகிவிட வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விலகிடணும். இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், நல்ல வகையான மக்கள், மார்க்கப்பட்டுள்ள நண்பர்கள், சாலிகான நண்பர்கள், முகலிசான நண்பர்கள். ரெண்டு வகை இருக்கிறாங்க. நாம் நல்ல நண்பர்களில் இரண்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சாலிகான நண்பராக இருப்பார். மக்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சாலிகானவர்களை மக்கள் விரும்புவார்கள், முகலிசின்களை விரும்ப மாட்டார்கள். நல்லவர்களை விரும்புவார்கள். அவர் வந்து நல்லவரா இருக்கிறாரா, சாராயம் குடிக்கிறவனே பாராட்டுவான், பாய் நல்ல பாய் பாய், சாராயமே குடிக்க மாட்டாரு. அதே முகலிசினா இருந்து பாருங்க, சீர்திருத்தவாதியா இருந்து பாருங்க, உனக்கு தேவையா, நீ நல்லவனா இருக்கியா, நல்லவனா இருந்துட்டு போ, ஏங்கிட்ட எதுக்கு வந்து சொல்ற? அதனால நல்லவர்கள் சாலிகன்களை விரும்புவார்கள், முகலிசின்களை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இப்படி தீமையை தடுத்து நன்மை ஏவக்கூடிய நண்பன் உங்களுக்கு இருந்தான் என்று சொன்னால் அவனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நண்பர்கள் கிடைப்பதற்கு. இவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னால் விட்டு விடாதீர்கள். இன்றைய காலத்தில் புகை, மது, விபச்சாரம் எல்லாவற்றிற்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடியது இந்த நட்பு வட்டாரம் தான். ஃபேஸ்புக்கை எடுத்துட்டோம்னு சொன்னால் கொடுக்கறது எல்லாம் ஆட் ஃப்ரெண்ட் ஆட் ஃப்ரெண்ட் ஆட் ஃப்ரெண்ட் எல்லாரும் கொடுக்கறது. ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணும். யாரு எவர் எதுன்னு தெரியாது. அதனால் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் இந்த நண்பர்களை பற்றிய அம்சம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், ஒருவன் தன் தோழனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான், எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாருடன் நட்பு வைத்துள்ளீர்கள் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளட்டும் என்று திருமிதி அபுதாவுத் அகமது போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், வழிகட்ட நட்பு. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அபூஜஹல் உக்பா இந்த இரண்டு பேரும் பயங்கரமான நண்பர்கள். அபூஜஹல் ஒரு முறை வியாபாரத்திற்காக சென்று விட்டார். அப்போ உக்பா என்ன பண்றான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறான், முஹம்மதே, நாளை காலையில் உங்களிடத்தில் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இரவுலே அபூஜஹல் வந்து விடுகிறான், வியாபாரத்துக்கு சென்றவன் வந்துட்டான். வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உறவாடி கொள்கிறார்கள். அப்பொழுது உக்பா சொல்கிறான், அபூஜஹலே, நாளை நான் காலையில் சென்று முஹம்மதிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னபோது அபூஜஹல் சொல்கிறான், உனக்கு முஹம்மத் வேண்டுமா இல்லது நான் வேண்டுமா?
ரெண்டில் ஏதாச்சும் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே உக்பா சொல்கிறாரு, நீ தான் வேணும். அப்படியா? அப்போ நீ முகம்மது வேண்டாம் என்று சொன்னால், என்னைத்தான் நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று சொன்னால், முகம்மதுடைய முகத்திலே நீ காரி துப்ப வேண்டும். நவுது பில்லா. மறுநாள் காலையிலே செய்கிறான் உக்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகிலே ஒட்டகத்தினுடைய நாற்றம் எடுக்கும் குடலை போட்டவன் இந்த உக்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஹபீபினுடைய கழுத்திலே துணியால் கட்டி மூச்சு முட்டை வைத்து முட்டி போட வைத்தவன் இந்த உக்பா. இப்படி அநியாயக்காரனாக அவனை மாற்றியது எது? ஒரே ஒரு அம்சம்தான், அவன் தேர்ந்தெடுத்த அந்த நட்பு. அப்படிப்பட்ட நட்பிலிருந்து நாம் முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். நல்ல நட்பு ஒன்று இருக்கிறது, அதற்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு ஐயாஸ் இப்னு ரபியா, இருவரும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஐயாஸ் வந்துட்டு இருக்கும்போது அபூஜகல் அவனை தான் வாரான் வந்துட்டு, ஐயாஷே உன்னுடைய தாய் அங்கே வந்து பட்னியாக கிடக்கிறாங்க, அவங்க சாப்பிட மாட்டுக்கிறாங்க, வெயிலே நிற்கிறாங்க, நிழலுக்கு ஒதுங்க மாட்டேன் என்று சொல்கிறாள், தலைவிரி கோலமாக இருக்கிறாள் என்று சொன்னபோது உமர் சொல்கிறார், நீங்கள் போகாதீங்க, ஏமாத்திரான் அப்படின்னு சொல்லும்போது ஐயாஸ் சொல்கிறார், உமரே என் தாய், உமரே என் தாய், நான் எப்படி விட்டு விட்டு வருவது? உமர் சொல்கிறார், அவன் போய் சொல்கிறான், உன்னை இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக அவன் நிர்பந்திப்பான், நீ போகாதே, உன்னை கொடுமைப்படுத்துவான் என்று எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. கடை சொல்கிறார்கள், இதுதான் என் தீர்மானம், நான் மதீனா வரல, நான் மக்காவிலே இருந்துறேன்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்மளா என்ன செய்வோம், சொல்லி சொல்லி பார்ப்போம், நண்பர்களுக்கு கேட்கலையா, எக்கடா கெட்டு போடா சொல்லி விட்டுரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இருக்கவில்லை, அவர்கள் சொல்கிறார்கள், கண்டிப்பாக திரும்பியே போக வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால், நீ தீர்மானித்து விட்டால், எனது இந்த ஒட்டகத்தையும் கூடவே எடுத்து செல், கூடவே எடுத்து செல், என்றாவது ஒரு நாள் நீ மதீனாவிற்கு வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் என்று சொன்னால், இந்த ஒட்டகம் உனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார்கள். அவர் செல்கிறார், ஐயா செல்கிறார், சென்றவுடன் அதே தான் நடந்தது. ஐயாசை பிடித்து வைத்து அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டுவிடு என்று அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கொஞ்ச காலத்துக்கு பிறகு செய்தி வருகிறது. குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தின் 53வது வசனம் வருகிறது, அல்லாஹ்வினுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் கருணையாளனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான், உங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். அதனால் அப்படிப்பட்ட வசனங்களை செய்தியாக அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். உடனே அதை படித்துவிட்டு கதறி அழுகிறார்கள், எப்படியாவது மதீனாவுக்கு வந்துடணும்னு சொல்லி ஏங்குறாங்க, பார்க்குறாங்க, எதுவும் கிடைக்கல. கடைசியாக அவருக்கு உதவியது அந்த ஒட்டகம், உமரனுடைய ஒட்டகம் அங்கே நிற்கிறது. அதில் ஏறி அவர்கள் மதீனாவிற்கு வந்து மேன்மக்களில் ஒருவராக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களில் ஒருவராக அவர் ஆகினார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணமாக இருந்தது எது? அந்த நட்பு, நல்ல நட்பு இதற்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட நல்ல நட்புகளை நாம் அதிகமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இன்று நட்பு என்று சொன்னாலே ஒரு விதமாக பார்க்கிறார்கள், என்ன சொன்னால் தாயியாக இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம்னா வந்து உம்முன்னு தான் இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், நகைச்சுவை பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அல் அதபுல் முஃபரத் என்ற பதிவில், கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட விஷயம், நபித்தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தர்பூசணிகளை தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள், எரிந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் போர் என்று வந்துவிட்டால் ஜுவாலைகள் அவரிடத்தில் குறையாது, வீரர்களாக மாறிவிடுவார்கள். அப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதற்கு ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புஸ்ரா நகரத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். அப்போ நுஹைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சுவைபித் இப்னு ஹர்மலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டு செல்கிறாங்க. இந்த சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உணவுகளை தயார் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பாருங்கள், நுஹைமின் சும்மா வருவார். அப்போது சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு சமைச்சிட்டு இருக்கிறாங்க, நுஹைமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. இவர் கொடுக்க மறுத்துறாரு, மறுத்தோடனே கோவப்பட்டு நுஹைமான் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ ஒரு ஒட்டகத்தினுடைய கூட்டம் வருகிறது, அவர் ஓனர் வருகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நுஹைமான் எனக்கு என்கிட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு அடிமை இருக்கிறாரு, நல்ல சமைப்பார், ஆனால் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், அவரை நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் எனக்கு அந்த 10 ஒட்டகத்தையும் தந்துட்டிங்கன்னா நான் இவரை உங்களுக்கு தாரேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி, ஆனால் ஒரு கண்டிஷன், அவர் வந்து நல்லா பேசுவார், நீங்கள் போய் இழுத்துட்டு வரும்போது நான் சுதந்திரமானவன், நான் அடிமை இல்லைன்னா சொல்லுவார், அப்படி நீங்கள் அதை கேட்டு நம்பி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இப்போவே விட்டுருங்க, இல்லை இல்லை நாங்கள் வந்து அவர் என்ன சொன்னாலும் நான் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 10 ஒட்டகத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ பார்த்துட்டு இவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு, இவர் தான் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. உடனே அவங்க வந்து பிடிக்கிறாங்க, நம்ம சோய்பித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் சுந்தரமானவன், அவர் சும்மா சொல்கிறாரு, அவர் அப்படி தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பலை, எல்லாத்தையும் சொல்லிட்டார் நுஹைமான், அதனால் மரியாதையாக வந்துடும் சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க.
அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, செய்தி சொல்லப்படுகிறது, மறுபடி 10 கொட்டகத்தை கொடுத்துட்டு போய் அவங்கள மீட்டெடுத்துட்டு வராங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு வருடமாக பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள் என்று முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்படுகிறது. நோய்மான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு சம்பவம், மிக கிண்டலாகவும் நகைச்சுவாகவும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு கடை வீதியில் பார்க்குறாங்க, ஒரு சட்டை தொங்குது, அழகான சட்டை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கிஃப்டாக கொடுப்போம்னு சொல்லி வாங்கிடுறாரு. வாங்கினதுன்னா காசு கொடுத்துல, சும்மா வாங்கிட்டு கடைக்காரரையும் கூட்டுரே வந்துட்டாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சட்டையை கொடுத்து, யார் ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு நான் வந்து கிஃப்டாக தரேன், பரிசாக தரேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிடுறாங்க. நான் கிஃப்டாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எதனாலும் வாங்கிடுவாங்க. வாங்கின உடனே அவர் சொல்கிறாரு, காசை மட்டும் கொடுத்துருங்க அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கிஃப்ட்டுன்னு சொன்னியப்பா, காசு கொடுக்க சொல்கிற, இடத்துல காசு இல்லை யார் ரசூலுல்லாஹ், ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அப்படின்றாங்க. இப்படி நகைச்சுவை உடவரோடு இருந்தாங்க. இப்படி நோய்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி செஞ்சாங்க இல்லையா, அதே போல் சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நோய்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிக்க வச்சுட்டாங்க. ஒரு நாள் கிராமப்புறவாசி என்ன பண்ணுறாரு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். ஒட்டகத்தை வந்து வெளியில் கட்டி வச்சிடறாரு. கட்டி வச்சுட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நோய்மானே, நம்ம இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் இந்த ஒட்டகத்தை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் ரசூல்லா வந்து பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே நோய்மானும் வெட்டிடுறாரு. அந்த கிராமவாசி வந்து பார்க்குறாரு, முஹம்மதே, என்னுடைய ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள், யார் செஞ்சான்னு சொல்லி கதறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, யார் இது செஞ்சது? நோய்மான் தான். எங்கே இருக்கிறாரு? வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாரு. யாருடைய வீட்டுக்குள்ளே? துபாஹா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்குள்ளே பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போய் தேடுறாங்க, காணோம். உடனே அங்கே இருக்கிற மனிதர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இஷாரா செய்கிறார், சைகை செய்கிறார். வாயால் என்ன சொல்கிறாரு, நோய்மானை நான் பார்க்கவில்லையா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சைகை செய்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிறாரு, பேர்த்த மட்டைகளால் தன்னை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. உடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டவுடனே முகம் ஃபுல்லாக செகப்பாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்து கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க நோய்மான், ஏன் இப்படி பண்ணீங்க, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, என்னை பற்றி யார் உங்களிடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இதற்கு காரணம், என்னை மாட்டி விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லா சிரிச்சு, அதாவது பல் தெரியுற அளவுக்கு சிரிச்சாங்கன்னு சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. இப்படி நகைச்சுவை உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று நல்ல ஒரு நட்பு நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். இந்த நட்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும், சஞ்சலத்தை, மனசில் இருக்க சஞ்சலத்தை எல்லாம் குறைக்கும். அதாவது இஹ்லாஸோடு, தக்வாவோடு, இபாதத்தோடு மட்டும் வாழ வேண்டும் அப்படிலாம் கத்துதரல இஸ்லாம். அதுவும் இருக்கணும், நகைச்சுவை உணர்வும் இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும். அதாவது ஹராமான நகைச்சுவை கிண்டலுக்கு போயிடக்கூடாது, மனசை கஷ்டப்படுத்த அளவுக்கு இப்படியும் போயிடக்கூடாது, நகைச்சுவை இல்லாமல் சீரியஸாகவே எப்போ இருக்கணும் அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு வயதான மூதாட்டி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கம் செல்வதற்கு எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயசான கிழவிலாம் சொர்க்கம் போக மாட்டா அப்படின்னு. அந்த வயதான மூதாட்டி அழுது கொண்டே போயிடுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு சொல்லுவாங்க, பாட்டி நீங்கள் வந்து சொர்க்கத்துக்குரியவங்க தான், ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கன்னி பெண்களாக நீங்கள் போவீங்க, வயசானவங்களா போக மாட்டீங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேர் சிரிச்சாங்க அப்படின்னு. இன்னொரு சமயத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு பயணம் செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க, பயணிக்கணும், அப்போ பெரிய ஒட்டகம் தான் தேவை. அப்போ கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு குட்டி ஒன்று இருக்குது, அதை நான் தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் குட்டியை கேட்கல, பயணித்து செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தை தான் கேட்கிறேன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் அதனுடைய தாய் ஒட்டகத்துக்கு அது குட்டி தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள் என்று சொன்னால், நாமளும் அதே மாதிரி இருக்கணும். அது வந்து மார்க்கத்தில் தடை கிடையாது. இன்று எப்படி என்று சொன்னால், மார்க்கத்தில் நுழைந்தவர்களை பெரிய தாடிசங்கள்லாம் பார்த்தா ஏன் பயமாக ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை. ஒரு எளிமையான வாழ்க்கையாக, நளினமான வாழ்க்கையாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் எதிரிகளிடத்திலே மிக கடுமையானவர்களாகவும் தங்களுக்குள்ளே மிகவும் அன்புக்குரியவர்களாகவும் அவர்கள் இருந்து கொள்வார்கள். நமக்கு மத்தியில் எவ்வளவோ இஃப்திலாஃப் இருக்கலாம், மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? மாற்றுக்கருத்து படிப்பாங்க, குர்ஆனை படிப்பாங்க, ஹதீஸை படிப்பாங்க, அது பேசுவாங்க, இது பேசுவாங்க. வேற எந்த மார்க்கத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த கருத்து முரண்பாடு என்பதே இருக்காது, எதனாலும் ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் உள்ள மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனால் அதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கொண்டு சண்டை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடித்துக் கொள்கிறேன். சூரா ஆல இம்ரானினுடைய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் வீட்டில் போய் எடுத்து படிங்க, பெரிய வசனம் இன்ஷா அல்லாஹ். அது வந்து பிரிந்து விடாமல் இருப்பதை பற்றி அல்லாஹ் சுபானு வத்தாலா அழகாக மேற்கோள் காட்டுகிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் தர்கித்து கொண்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக பிரிந்திருந்த சமயத்தில் உங்கள் உள்ளத்துக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊட்டியவன் அவனே. ஆகவே அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு கிடங்குக்கு விளிம்பில் இருந்தீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான் என்று சொல்கிறான். இப்படி சகோதரர்களாக இருக்க வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும், நகைச்சுவையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. மற்ற மதத்தவர்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது கூட நம்ம முகத்தெல்லாம் பயங்கரமாக வச்சிருக்கோம். வாடா நீ வாடான்னு சொல்லி தான் விவாதத்துக்கே அழைக்கிறோம். இப்படி அழைக்காம ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவங்களை எளிமையான முறையிலே அழைப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்ற ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.